ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டோரி பிளக் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது 11:14 அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தாங்க. பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அண்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தாங்க இது. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, 11:14 PM ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதனால நடக்குது அப்படிங்கறத ரிவர்ஸ் ஸ்கிரீன் பிளே மூலமா டைரக்டர் நமக்கு காட்டியிருப்பாரு. ஒரு 10 நிமிஷத்துல பல்வேறு கேரக்டர்ஸோட வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் என்ன அப்படிங்கறத தான் டைரக்டர் 1.5 மணி நேர படமா இந்த படத்துல காமிச்சிருக்காருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதும் டக்குன்னு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பொருளாதார ரீதியா ஊசல்ல இருக்கிற நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மெம்பர் ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் யூடியூப் கொடுத்துருக்காங்க. அதுல ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கம்யூனிட்டி டேப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போஸ்ட் பண்ணப்படும். அதுல வந்து உங்களோட குவேரிஸை கேட்டுக்கோங்க. சரி வாங்க, கதை காலத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் கார் ஓட்டிக்கிட்டு போன் பேசிக்கிட்டு இருக்கான். நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், சரக்கு லைட்டா தான் போட்டிருக்கேன், பாத்துக்கலாம் அப்படிங்க போன் கட் ஆயிடுது. மிடில்டன்க்கு வந்துட்டு இருக்கிறதா போர்டு காட்டுறாங்க. டைம் 11:14 ஆகுது. அப்ப திடீர்னு கார் மேல ஏதோ விழ சுதாரிச்சுக்கிட்டு காரை ஓரமா நிப்பாட்டுறான். அது மான்கள் நடமாடுற பகுதி. மான் தான் குறுக்க வந்து விழுந்துடுச்சோ அப்படின்னு வந்து பார்க்க ஒரு ஆளோட பாடியை காட்டுறாங்க. நம்மளும் புரட்டி போட்டு பார்க்க மூஞ்சி நசுங்கி போய் கிடக்கு. கலவரமாக அவன் கார்ல இருந்த சரகை தூக்கி வீசி எறிகிறான். என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிக்க தூரத்துல ஒரு கார் வர்றதா பாக்குறான். எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு பணத்தை இழுத்து மறைக்க பார்க்க அந்த கார் அங்க வந்து நிக்குது. உள்ள இருந்த லேடி, எல்லாம் ஓகேவா? இது இந்த வருஷத்துல 5வது முறையா நடக்குது. கவர்மெண்ட் எப்ப வேலி போடுவாங்கன்னு தெரியல. ஆமா, அந்த மான் எங்க போச்சு அப்படின்னு கேட்க, மானா, அது அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு, திடீர்னு இப்படி ஆனதுல எனக்கு கை கால் ஓடல அப்படிங்கிறான் இவன். நான் வேணும்னா போலீஸ்க்கு கால் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிடவா அப்படின்னு லேடி கேட்க, வேணாம் அப்படிங்க, சீஃப் என்னோட ஃப்ரெண்டு தான், இருக்கட்டும்னு கால் பண்ணி பாக்குறாங்க லேடி. நான் பக்கத்துல இருக்கிற மேட்ல தான் தங்கியிருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு லேடி சொல்ல, இல்ல நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க வந்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்றான் இவன். லேடியோ அவங்களோட போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, மான் வந்து காரை மோதிடுச்சு, இந்த இடத்துல அடிக்கடி இப்படி நடந்துகிட்டே இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே கிளம்பிடுறாங்க. நம்மளும் டிக்கில் இருந்த தார்பா எடுத்து பணத்தை மூட்டை கட்டி டிக்கில் எடுத்து போட இடம் பத்த மாட்டேங்குது. ஒரு 4-8 போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி டிக்கியை க்ளோஸ் பண்ணிடுறான். கிளம்பலாம்னு கார் எடுக்க பின்னாடி போலீஸ் வந்து நிக்குது. இவனை எப்ப வந்தானுங்கன்னு மெர்சல் ஆயிட்டு விண்டோவை இறங்குறான். போலீஸும் வந்து காரை பார்த்துட்டு, காருக்கு எந்த டேமேஜும் இல்ல போல, உனக்கு ஏதாச்சும் ஆச்சான்னு கேட்க, இல்ல அப்படிங்கிறான். சரக்கு ஏதாச்சும் போட்டிருக்கியா, லைசன்ஸ் ஆர்சி புக் எடுன்னு போலீஸ் கேட்க, லைசன்ஸ வீட்லயே வச்சுட்டேன், ஆர்சி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கொடுக்குறான் இவன். டாக்குமெண்ட் இல்லாம வண்டி ஓட்டுறது தப்பு அப்படின்னுட்டு ஜாக் ஸ்டீஃபன்ங்கிற நேம்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, யாருன்னு போலீஸ் கேட்க, என் பேரு தான் ஜாக் ஸ்டீஃபன் அப்படிங்கிறான் இவன். குடிச்சிருக்கியான்னு டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு போலீஸ் கேட்க, நிதானமா ஓட்டினேனான்னு டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான் ஜாக்கு. வெளியே கூப்பிட்டுட்டு ஏபிசிடியை ரிவர்ஸ்ல சொல்லு அப்படிங்க இவனும் தட்டு தடு மாதிரி சொல்லி முடிச்சிடறான். நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு காருக்குள்ள போறாரு போலீஸ். மறுபடியும் வந்து, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகி 3 மாசம் ஆயிருக்கு, அதனால உங்களை அரெஸ்ட் பண்ணி வண்டியை சீஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு போலீஸ். ஹேண்ட் காஃப் இல்லாததுனால ஸ்ட்ராப் போட்டு விட டிக்கில ரத்த கரைய பாக்குறாரு போலீஸ். என்னது இதுன்னு கேட்க, வாரண்டி இல்லாம நான் காட்ட மாட்டேன் அப்படிங்கிறான் ஜாக்கு. போடா கிறுக்கு பயலேன்னு டிக்கியை ஓபன் பண்ணி ரத்தத்தை பார்த்து, அடிபட்டமான வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா, மால மாட்டினியா அப்படின்னு போலீஸ் கேட்க, போலீஸ்க்கு இன்னும் விஷயம் தெரியல போல அப்படின்னு, சும்மா போகக்கூடாதுன்னு தான் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றான் ஜாக்கு. அப்படியே அவன் பேக்கெட்ல இருந்து சின்ன கத்திரி எடுத்து ஸ்ட்ராப்பை கட் பண்ண ட்ரை பண்ண போலீஸ் அடிபட்டது மான் இல்ல ஆளுன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே இன்னொரு போலீஸ்க்கு, இங்க அடிபட்டது மான் இல்ல ஆளுன்னு இன்ஃபார்ம் பண்றான் போலீஸ். இறந்தவன் பேரு ஆரன் லீவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வைக்க பார்க்க, ஆல்ரெடி உள்ள 2 பேர் அரெஸ்ட் ஆகி இருக்கிறதா காட்டுறாங்க. தள்ளி உட்காரு அப்படின்னு போலீஸ் சொல்ல, நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்தேன், இடம் விட மாட்டேன்னு சொல்றான் இந்த பொண்ணு. இதென்ன நீ புக் பண்ண கேபா, மூடிட்டு நவுந்து உட்காருன்னு அதட்ட ஜாக்கு ஸ்ட்ராப்பை கட் பண்ணிட்டு எஸ் ஆயிடுறான். போலீஸும் கார் கதை ஓப்பன்லேயே விட்டுட்டு இவனை பிடிக்க ஓடி வர உள்ள இருந்த 2 பேரும் எஸ் ஆயிடுறாங்க. ஜாக்கும் மேட்டு மேல இருந்த ஒரு வீட்டு பக்கம் வந்து ஒளிஞ்சுக்க சத்தம் கேட்டு அந்த வீட்டுல இருந்து ஆளுங்க வராங்க. யாருன்னு பார்த்தா இவன் இதுக்கு முன்னாடி மீட் பண்ண லேடி தாங்க. ஏண்டாப்பா, நீயா, என் புருஷனை பாத்தியா, நான் உன்னோட ஆக்சிடென்ட் மேட்டரை சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்ண அனுப்பிச்சு வச்சேன், இன்னும் வந்து சேரல, அவர் பேரு பிராங்கு, என் கூட வந்து தேடிப்பாருன்னு ஜாக்கை கூட்டிட்டு புருஷனை தேடி அந்த லேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்ல என்னன்னு கேக்குறான் ஜாக்கு. சீஃப் கேர்வி எனக்கு கால் பண்ணியிருந்தாரு, என்னோட ஒரே வாரிசை யாரோ கார்ல மோதிட்டதா சொன்னாரு அப்படிங்க எப்போன்னு கேக்குறான் ஜாக்கு.
உன்னை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்ட்டு அவன் ஃபேஸை டவுட்டாக பார்க்க சீஃப் அங்கே வந்து சேர்றாரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தவ என்கிட்டயே மாந்தா அடிபட்டுச்சுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இல்லை அப்படின்னு லேடி கதற, நான் வேணும்னு பண்ணல மேடம், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறான் ஜாக்கு. அவன் மண்டையிலே ஒரு போடு போட போலீஸ் இவளை பிடிக்க ஜாக்கு மறுபடியும் எஸ் ஆயிடுறான். அப்படியே பக்கத்தில் இருந்த கல்லறைக்கு ஓடி வர்றான். அங்கே கால் தடுக்கி கீழே விழுந்துட என்னடாதுன்னு பார்த்தா ஸ்னோ பவுலிங் பாலை காட்டுறாங்க. அப்படியே முடியாமல் கிடக்க போலீஸ் அங்கே வந்து இவனை பிடிச்சிடுறாங்க. என் பொண்ணு கொன்னதுக்கு உனக்கு தக்க தண்டனை கிடைக்கும் அப்படின்னு லேடி திட்டம், என்னது பொண்ணா அப்படின்னு வாங்கிடுறான் ஜாக்கு. கட் பண்ணா ஒருத்தன் அவன் கேங்கோட மினி வேன்ல வெளியே சுத்த கிளம்புறான். அப்போ டைம் 11:09, அதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த கூத்து தாங்க இவனுங்களோட கதை. மாமே இன்னும் என்ன வித காட்ட போறோம் அப்படின்னு கேட்க, ஷேவிங் கிரீமை பாட்டில ஃபில் பண்ணி ஸ்பீட் பிரேக்கர் போஸ்ட் மேல அடிக்கிறானுங்க. டெய்லி அடிச்சா மாட்டிப்போண்டா, வேற ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்ல ஒரு புக்கை எடுத்து பத்த வைக்கிறானுங்க. வண்டி ஓட்டுறவன் காருக்குள்ள இப்படி பண்ணாத அப்படின்னு வார்ன் பண்ண அவன் கிடக்குறான், நீ பத்த வைடா, வெயிட்டா சம்பவம் பண்ணலாம்னு ஒருத்தன் ஏத்தி விட கார் கதவை திறந்து வச்சுக்கிட்டு மறுபடியும் புக்கை எரிக்க ட்ரை பண்றானுங்க. புக்கை அப்படியே பத்த வச்சா பத்திக்கிறதுக்கு டைம் எடுக்கும், பேஜஸ் நல்லா கசகி விட்டு பத்த வச்சா ஈஸியா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். அப்போ வண்டி ஓட்டுறவன் ஒரு முட்டையை எடுத்து ஆப்போசிட்ல வந்த கார் மேல எடுத்து அடிச்சுட்டு, மச்சான் செம்மையா அள்ளு விட்டுருக்கலாம் அவனுக்கு அப்படின்னு காரை தாறுமாறா ஓட்டுறான். தா வண்டியை ஒழுங்கா ஓட்டுறா, நீ எல்லாம் எப்படிதான் டிரைவிங் டெஸ்ட் பாஸ் பண்ணியும் அப்படின்னு திட்ட, மாலை வாய முடுறா இல்லைன்னா இங்கேயே தள்ளி விட்டுறோம்னு சொல்றான் வண்டி ஓட்டுறேன். டேய் நீ பத்த வைடா அப்படின்னு புக்கை கொடுக்க இவனும் புக்கை பத்த வைக்கிறான். அப்படியே அதை தூக்கி ஒரு கடைக்கு முன்னாடி போட்டுட்டு எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம்னு கத்திக்கிட்டே கதவை சாத்த ஒருத்தனுக்கு இச்சிருது. டேய் டோமருங்களா, இனிமே நெருப்பு செய்யலாம் கார் உள்ள வேணாம்னு சொல்றான் வண்டி ஓட்டுறேன். அப்போ ஒருத்தன் எனக்கு அர்ஜென்ட்டா பிசு வருது, ஏதாச்சும் பாட்டில் எடு அடிச்சு விடுவோம்னு சொல்ல, டே முட்டா புன்னகை காரை ஓரமா நிப்பாட்டுறேன் வெளியே போய் அப்படின்னு வண்டி ஓட்டுறவன் சொல்றான். அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு வண்டி ஜன்னல் வழியா பிஸ் அடிக்க ட்ரை பண்றான் இவன். அதுக்குள்ள டைம் 11:14 ஆக வண்டி ஒரு பொண்ணு மேல மோதி என்னாச்சுன்னு எட்டி பார்க்க அந்த மோதன பொண்ணு பீஸ் பீஸா உடைஞ்சு போய் கிடக்குறா. உடனே ஒருத்தன் ஓடி வந்து என்னாச்சுன்னு பார்க்க தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறான் வண்டி ஓட்டுறவன். அதுக்குள்ள வெளியிருந்தாலும் கண்ணை தூக்கிட்டு வர பயத்துல வண்டியை கிளப்புறானுங்க. இவனும் ஒரு முறை சுட்டுறான், எல்லாம் ஓகே தானன்னு பார்க்க அந்த பிஸ் அடிச்சவன் ரத்தத்துல மிதந்துகிட்டு இருக்கான். குண்டடி பட்டுருச்சா அப்படின்னு கேட்க, இல்லடா வெளியே பிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது வண்டியை மோதினதுல என் பெல்லு கட் ஆயிடுச்சு அப்படின்னு கதறான். காரை ஓரமா நிப்பாட்டுறாங்க, இந்த காரை வாங்கினது என் அம்மா கூட தெரியாது, இப்ப ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் செத்தேன் அப்படின்னு கதற, மச்சான் இந்த புக்கை வச்சு நல்லா அழுத்தி பிடி ரத்தம் நிற்கும்னு சொல்றான் ஒருத்தன். என்னடா இவனை சுட்டாங்களா அப்படின்னு கேட்க, இல்ல மச்சி இவன் பில் அறுந்துச்சு எங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு வண்டி ஓட்டினவன் கூப்பிட, இல்ல வேணா நாம ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அழுகுறான். பெல்ல பறி கொடுத்துவேன், அவன் பேரு எடி. மச்சி ப்ளீடிங் அதிகமா இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு சொல்ல எடியோ என் பெல் இல்லாம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அழுகுறான். சரி வா போலாம்னு சொல்ல வண்டி ஓட்டினவன், உங்களுக்கு என்ன கிருகடா பிடிச்சிருக்குது, அங்க போனா நாம மாட்டிக்குவோம், நான் வரல அப்படிங்கிறான். சரி நீ வரலன்னா நான் போறேன்னு ஃப்ரெண்டு கிளம்ப, டேய் அதான் அறுந்து போச்சுல்ல இப்ப போய் என்ன பண்ண போறேன்னு தடுக்கிறான் வண்டிகாரன். பெல்ல கொண்டு வந்து கொடுத்தா டாக்டர்ஸ் அதை மறுபடியும் ரீஅட்டாச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறான் ஃப்ரெண்டு. இவன் பேரு டிம். டிம்மும் பெல்ல தேடி ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு வர போலீஸ் அங்க வந்து இவங்களை சுட்டான்ல அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத காட்டுறாங்க. சில போலீஸ்காரங்க பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு கொண்டு போக மூட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் பெல்லு எங்கேயாச்சும் விழுந்திருக்குமான்னு கேஷுவலா தேடி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அதுல ஒரு போலீஸ்காரன் செத்து போன பொண்ணோட பர்ஸ்ல இருந்த ஐடியா பார்த்து, இவளை சின்ன வயசுல இருந்து நான் தான் கவனிச்சுட்டு இருந்தேன், இப்ப பாரு பீஸ் பீஸா கிடக்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னாச்சு ப்ரோன்னு கேக்குறான் டிம்மு. வண்டியில மோதிட்டு தப்பிச்சு போயிட்டானுங்க அப்படின்னு போலீஸ் சொல்ல, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறான் டிம்மு. இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாடி எடுத்து வைக்க அங்கிருந்த இன்னொரு போலீஸ், என் லைஃப்ல இப்போதான் ஆக்சிடென்ட்ல ஒரு பெல் கிடைச்சிருக்குது என்னவா இருக்கும்னு பேசிக்க டிம்மு ஆம்புலன்ஸ்குள்ள வந்து அவங்க பாக்ஸ்ல எடுத்து வச்சிருந்த பெல்ல பாக்குறான். அதை எடுத்துக்கிட்டு கிளம்ப பார்க்க, எல்லாத்துக்கும் காரணம் நீதானா, நீ பண்ணியா இல்ல உன் கேங்கு பண்ணாங்களா அப்படின்னு இவனுங்க மிரட்ட, எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு கிளெப்டோ இருக்கு, அதாவது திருட்டு பழக்கம் ஒரு வியாதியா சிலருக்கு இருக்குங்க அவங்களதான் கிளெப்டோன்னு சொல்லுவாங்க, எனக்கு கிளெப்டோ இருக்கிறதுனால இங்க வந்து ஆக்சிடென்ட் ஆனவங்களோட பொருள் ஏதாச்சும் ஆட்டையை போட முடியுமான்னு தேடிக்கிட்டு இருந்தேன், டாக்டர் எனக்கு சீக்கிரம் குணமாயிரும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சமாளிக்கிறான் டிம்மு. எங்களை என்ன முட்டா புன்னகை நினைச்சியா, பாஸ் இவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கலாம்னு சொல்ல, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு தள்ளி விட்டுட்டு எஸ் ஆக ட்ரை பண்ண அந்த பாக்ஸ்ல இருந்த பெல்லு கீழே விழுந்துடுது. அங்க ஒரு ஆள் வந்து என் பொண்ணு சரி எங்க அப்படின்னு கேட்க அந்த கேப்ல டிம்மு பெல்லோட எஸ் ஆயிடறான். அவனை துரத்துக்கிட்டு ஒரு போலீஸும் ஓட அவன் கேங் கிட்ட வந்து வண்டி எடுடா அப்படின்னு கத்துறான் டிம்மு. நம்மளும் வண்டியை கலப்ப பசங்க கேங்கு எஸ் ஆயிடுது. மச்சான் என் பெல்லுன்னு ஃப்ரெண்டு கேட்க கர்மம் இந்தாடா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு, வாழ்க்கையில இதை ஞாபகம் வச்சுக்கோ
அப்படிங்கிறான் டிம்மு. மச்சான் போலீஸ்டா அப்படின்னு சொல்ல ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அதை காட்டுறாங்க. பசங்க கேங்க அந்த பிரிட்ஜ் மேலதான் கிராஸ் ஆகிட்டு இருக்கிறானுங்க. நம்மள இல்ல ஃப்ரீயா விடுன்னு டிம்மு சொல்ல மச்சான் ரீஅட்டாச் பண்ணாலும் முன்ன மாதிரி ஒர்க் ஆகுமாடா அப்படின்னு கேட்க சிவராஜ் இருக்காருன்னு சொல்லி சமாதானப்படுத்துறான் டிம்மு. நாம அப்புறமா போலீஸ் கிட்ட போயிடலாம், நம்ம முகத்தை வேற பார்த்துட்டாங்க, அவங்களா தேடி வர்றதுக்கு முன்னாடி நாமளே போயிடுறது பெட்டர் அப்படிங்கிறான் டிம்மு. அப்படின்னு அவங்க கிட்ட நாம எல்லாரும் இப்படி தான் சொல்லணும். எட்டி விண்டோ வழியா பிஸ்தடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் குறுக்க வந்துட்டாங்க. என்னால் சடனாக ஸ்டாப் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஸோ நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறான் வண்டிகாரன். தா எல்லாம் உன் தப்பு தாண்டா, நீ மட்டும் காரை நாசமாக போகக்கூடாதுன்னு என்னை பார்த்து திட்டாமல் இருந்திருந்தா என் பெல்லுக்கு ஒன்றா இருக்காது, நீ ஒரு ஆளை வேற கொண்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு காண்டாகிறான் எடி. அப்படியே வண்டியை நிப்பாட்டி நீ மட்டும் கேன புண்ணக மாதிரி விண்டோ வழியாக பிஸ்தடியாமல் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, வாயை மூடிட்டு நான் சொல்கிறது மட்டும் கேட்டால் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவேன், இல்லைனா இங்கேயே இறக்கி விட்டுருவோன்னு கத்துறான் வண்டிகாரன். ஸோ இப்போ வரைக்கும் 11-14 ரெண்டு சம்பவத்தை பார்த்தோம். அடுத்து 3வது சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு பொண்ணு கார் எடுத்துக்கிட்டு கிளம்ப அவளோட அப்பா ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ டைம் 11:04. இவரும் அவரோட நாயை கூட்டிகிட்டு வெளியே வாக்கிங் வராரு. எங்கன்னா அந்த கல்லறை பக்கம் தாங்க. அங்கே நாயி ஏதோ மோப்பம் பிடிக்க பார்த்தா கீச்சைன் ஒன்று கிடைக்குது. யார் இதுன்னா அவரோட பொண்ணு செரியோடது தாங்க. ஸோ இவர் தான் டிம்மு பெல்லை தூக்கிட்டு எஸ் ஆகும்போது என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு வந்தவர். பொண்ணோட கீச்சின் இங்கே இருக்கேன்னு தேடி பார்க்க அங்கே ஒருத்தன் தலையில் கல் விழுந்து செத்து போய் கிடக்கிறான். என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு பொண்ணை திட்டிக்கிட்டே நீ என்ன டார்ச்சர் பண்ணியோ, என் பொண்ணு உன்னை போட்டு தள்ளியிருக்கிறா, உன்னோட சாவால என் பொண்ணோட லைஃப் நாசமாக விட மாட்டேன், இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. சரி வேற வழி இல்லைன்னு தலையில் இருந்த கல்லை ஷர்ட்டால் மூட்டை கட்டி வேற ஒரு இடத்துல கொண்டு வந்து புதைக்கிறாரு. வீட்டுக்கு போய் அவரோட காரை கொண்டு வந்து பாடியோட ஃபேஸை துணியில் கட்டி டிஸ்போஸ் பண்ண தூக்கிட்டு போறாரு. டிக்கியில் போடலாம்னு பார்த்தா ஃபுல்லாக இருக்க ஒரு வழியா பிணத்தை அடிச்சிடுறாரு. அப்புறம் தான் தெரியுது இவரோட கார் கீயை டிக்கிலே வச்சு அடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ எப்படி காரை ஓப்பன் பண்றதுன்னு தலையிலே அடிச்சுக்க அங்கிருந்த ஒரு கல் எடுத்து கண்ணாடியை உடைச்சு காரை ஸ்டார்ட் பண்றாரு. அவரு பிணத்தை கொண்டு வரும்போது வேற ஒரு காரு கிராஸ் ஆகுது. அப்படியே என் பொண்ணை நான் ஜெயிலுக்கு போக விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே வண்டியை ஓட்ட கார் கண்ணாடி மேல முட்டை வந்து விழுது. அதாங்க நம்ம பிள்ளைங்க அடித்த முட்டை. நம்மளும் வைப்பர் போட கண்ணாடி வழியாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வெளியே எட்டி பார்த்துக்கிட்டு அந்த பிரிட்ஜு கிட்ட வந்து வண்டியை நிப்பாட்டுறாரு. சுற்றி ஆளுங்க இருக்காங்களான்னு நோட்டம் விட்டுக்கிட்டு டிக்கிலேருந்து பிணத்தை எடுத்து வெளியே எடுக்க பார்க்க ஒரு காரு கிராஸ் ஆகுது. அப்படியே மறைச்சி வச்சுட்டு இவரும் மறைஞ்சிக்க காரு பாஸ் ஆகி போயிடுது. மறுபடியும் டிக்கியை ஓப்பன் பண்ணி அவரோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கடவுளே என்னை மன்னிச்சிடு, என் பொண்ணுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு பிரிட்ஜிலிருந்து கீழே தள்ளிவிட அது ஒரு கார் மேலே விழுந்துடுது. நம்மளும் விட்டா போதும்னு எஸ் ஆக பார்க்க நாயி அந்த ஷர்ட்டை கவிக்கிட்டு தூரமாக நின்றுக்கிட்டு இருக்குது. இவரும் இங்கே வான்னு கூப்பிட அதை எடுத்துக்கிட்டு ஓடிடுது அந்த நாயி. ஸோ இப்படி தாங்க ஸ்டார்டிங் சீனில் அந்த பெணம் அந்த கார் மேலே 11:14 விழுந்திருக்கு. நம்மளும் நாயை தேடிக்கிட்டு வர அதுவோ இவரை நல்லா சுத்தல்ல விடுது. ஒரு வழியாக ஒரு இடத்துக்கு வந்து நிற்க இவரும் கிட்ட வராரு. அப்போது ஒரு வண்டியோட சத்தம் கேட்க நாயி வேகமாக ஓடி போயிடுது. யாரா இவனுங்க அப்படின்னு எட்டி பார்க்க நம்ம பிள்ளைங்க கேங்கோட வண்டியை காட்டுறாங்க. இவரும் நாயை தேடி மறுபடியும் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா நாயை தேடி கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா அந்த ஷர்ட்டு மிஸ் ஆயிடுது. எங்க போட்டுட்டு வந்துச்சோன்னு தேட பக்கத்துல இருக்கிறத பாக்குறாரு. அதை எடுத்துக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்க நம்ம பசங்க கொளுத்தி போட்டுட்டு போன புக்கை பாக்குறாரு. சரி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை அங்கேயே எரிச்சிடறாரு. எரிச்சதும் டிரைனேஜ்ல போட்டுடலாம்னு மூடியை ஓபன் பண்ண ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி வந்தாங்கல்ல அவங்கள காட்டுறாங்க. அந்த லேடி இவரோட ஒய்ஃபு தாங்க. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஏரியா பசங்க சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, அதான் அவங்கள பயமுறுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அந்த எரிஞ்ச ஷர்ட்டை டிரைனேஜில் தள்ளி விட்டுறாரு. ரெண்டு பேரும் கார்ல ஏறி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படி வரும்போது தான் டிம்மு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பெல் எடுக்க வந்த சீனை பார்க்குறாங்க. இப்போதான் ஒரு மாநாள் நடந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தேன், இங்கே வேற ஒரு ஆக்சிடென்ட் போல அப்படின்னு லேடி சொல்ல அப்படியா எங்கன்னு கேட்குறாரு இவர். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல அதுக்கு கீழே தான், நீங்கள் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க லேடி. இவர் பேர் ஃப்ராங்கு. அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. சரி நீ உள்ளே போ, நான் அந்த மாநாள் ஏற்பட்ட ஆக்சிடென்ட் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாரு ஃப்ராங்கு. அப்படியே அவர் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து வர அவரோட பொண்ணோட காரையும் பக்கத்தில் ஆம்புலன்ஸ் இருக்கிறதையும் பார்க்குறாரு. அப்படியே கட் பண்ணால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இந்த கன் எடுத்து ஒருத்தன் சுட்டான்ல அவன் ஒரு கடைக்கு வர்றான். உள்ள ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல அவளையும் காட்டுறாங்க. என்னடா இந்த பக்கம் அப்படின்னு கேட்க நேரம் ஆச்சு கடையை சாத்தலையா, நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கிறான் இவன். சரி இந்தா அப்படின்னு இவளும் கீசை கொடுக்குறான். எல்லாம் ஓகேவா, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னு கேட்க காலையில் செரி கால் பண்ணியிருந்தா அவள் கன்சீவ் ஆகிட்டாலாம் அப்படிங்கிறான் இவன். அது உன்னோட குழந்தையான்னு கேட்க அதில் என்னடி சந்தேகம், அது என்னோட குழந்தை தான் அப்படிங்கிறான் இவன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்க வேற என்ன அபாஷன் தான் பண்ணியாகணும், ஆனால் அதுக்கு நிறைய செலவாகும், $500 தேவைப்படுங்கிறான் இவன்.
5 ரூபா காண வாங்கியிருந்தா இப்ப $500 செலவு வந்திருக்குமா அப்படின்னு லேடி நக்கல் அடிக்க பசங்க கேங்க உள்ள வராங்க. க்ளோஸ்டுன்னு சொல்ல நம்ம ஆளு இறக்கப்பட்டு அவங்களுக்கு டோரை ஓபன் பண்றான். வந்து பீரும் டோனட்டும் வாங்கிட்டு கிளம்பிடுறானுங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட காசு கேட்க வேண்டியதுதானே அப்படின்னு இவ சொல்ல எல்லாத்தையும் அவங்க அப்பா தான் பாத்துக்கிறாரு, இவகிட்ட காசே கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறான் இவன். இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க இந்த கடையை கொள்ளையடிக்க போறேன்னு சொல்றான் பாய் ஃப்ரெண்டு. கிறுக்கு பயிலே, நீ என் ஃப்ரெண்டுடா, நீ கொள்ளையடிச்சிட்டு போனா போலீஸ் என்னதான் வந்து பிடிக்கும், அப்புறம் நான் இந்த கடையில வேலை கூட இல்லாம பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஆளு கண்ணை காட்டுறான். ஏண்டா பணத்துக்காக என்னையே போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டியா, இதுவே எனக்கு காசு தேவைப்பட்டிருந்தா உன்ஆளை சுற்றுவியா, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வல்ல அப்படின்னு லேடி சொல்றா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை மிரட்டி பணத்தை எடுத்துக்கிட்டதா சொல்லிடு அப்படிங்க. இங்கே பாரு, ஆல்ரெடி ஓனருக்கு என்னை எப்படிடா இந்த வேலையை விட்டு தூக்குறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், உனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் இந்த கடைக்கு இன்சூரன்ஸ் கூட இல்லை அப்படின்னு பயமுறுத்துறா லேடி. அவன் முன்னாடி கண்ணை காமிச்சு மிரட்ட இவ்வளோ அசர மாதிரி தெரியல. அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு செரி அங்கே வர்றா, கண்ணை சைடில் வச்சுட்டு போய் கதவை திறந்து தனியாக போகலாம்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான் பாய் ஃப்ரெண்டு. அப்படியே கொரோனா பீர் பக்கம் வந்து அபாஷனுக்கு காசு அரேஞ்ச் பண்ணிட்டியான்னு கேட்க இங்க அந்த லேடியோ அந்த கண்ணு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. புல்லட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துட அப்படியே பொறுக்கி போட்டு ரிவால்வர் ரீட்டா மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு கண்ணு ஃபயர் ஆயிடுது. என்னடி பண்ணி தொலைச்சு அப்படின்னு சத்தம் போட தெரியாம கைப்பட்டு சுட்டுருச்சு அப்படின்னு, நான் செத்தேன் அப்படின்னு கிளீன் பண்ண போறா லேடி. செல்லம் வெளியே குளிராக இருக்குது அப்படின்னு சொல்ல இவனும் ஜாக்கெட்டை கழட்டி கொடுக்குறான். உள்ளே வந்து இதை ராபரி கணக்கில் சேர்த்துடு, என்னை மிரட்டி இப்படி சுட்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, இருக்கு பயிலே சும்மாறா, நானே நாளைக்கு உத்தியோகம் இருக்குமோ போகுமோன்னு கவலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா லேடி. இங்கே பாரு, சத்தம் கேட்டு ஆல்ரெடி போலீஸும் இங்கே வந்துக்கிட்டு இருக்கலாம், அதனால் கல்லாலி இருக்கிற $1,200 நான் 500 எடுத்துக்கிறேன், நீ 700 எடுத்துக்க அப்படிங்க. இவளும் ஓகே சொல்லிட்டு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு என் பங்கை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த லேடி. போகிறதுக்கு முன்னாடி என்னை சுட்டுட்டு போ, அப்போ தான் எல்லாரும் நம்புவாங்க அப்படிங்க, என்னால் முடியாது அப்படிங்கிறான் பாய் ஃப்ரெண்டு. இவனும் முடியாதுன்னு கிளம்ப லாஸ்ட்டு சம்மரில் என்ன நடந்ததுன்னு உன் ஆளுகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு மிரட்டுறா லேடி. இவனும் ஓகே சொல்லிட்டு எங்கே சுடுறதுன்னு கேட்க லேடியோ கையில் எலும்பில் படாமல் சதையில் மட்டும் சுடு அப்படிங்கிறா. இங்கே பாரு, தொட்டாலே உனக்கு வலிக்கும், இதில் சுட்டா அந்த பயத்திலே நீ போய் சேர்ந்துடு அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்ல மனசு மாறதுக்கு முன்னாடி சுட்டுட்டு போயிடு அப்படிங்கிறா லேடி. இவனும் சுட்டுடுறான், அந்த ஃபோனை எடுத்துக்கொடு, நான் 911 கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னு லேடி சொல்ல இவனும் ஃபோனை கொண்டு வந்து 911 இவனே கால் பண்ணி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவளும் ராபரி ஆயிடுச்சு, என்னை சுட்டுட்டாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுறான். வெளியே வந்தவன் கார் கீஸை உள்ளே மறந்துட்டுமேன்னு தலையில் அடிச்சுக்க காரில் இருக்கிறத நோட் பண்ணுறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு செரி கிட்ட ஜாக்கெட் கொடுத்தப்போ அதில் தான் அந்த கீஸ் இருந்திருக்கு, அவளும் அதை அங்கேயே வச்சுட்டு போயிருக்கிறான். இவனும் போலீஸ் வர சவுண்டு கேட்டு சீக்கிரம் கிளம்பிடுறான். அப்படி கிளம்பி வரும்போது தான் இதுக்கு முன்னாடி பிணத்தை தூக்கி போட ட்ரை பண்ணி கார் வந்துச்சுன்னு ஒழிஞ்சிக்கிட்டான்ல அந்த ஒரு ஆள், அந்த சீன் நடக்குது. மாமனாரோட காரு இங்கே இருக்குதேன்னு பார்த்துக்கிட்டே வந்துடுறான் பாய் ஃப்ரெண்டு. அப்படி வரும்போது சைடில் செரியோட காரை பார்க்குறான். ரைட் சைடில் காரை பார்க் பண்ணிவிட்டு இவளை கூப்பிட்டு பணத்தை உசார் பண்ணிட்டேன்னு சொல்ல என் காரு ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்கிறா செரி. இவனும் ஹெல்ப் பண்ணலாம்னு பின்னாடி செக் பண்ண நாம் வச்சுருந்த ஸ்னோ பவுலிங் பால் எங்கே போச்சுன்னு தேடுறான். இவளும் ரோடு கிராஸ் பண்ணி நடந்து வந்துக்கிட்டு இருக்க ஃபோனு ரிங் ஆகுது. யாருன்னு பார்க்கறதுக்குள்ள ஒரு கார் வந்து மோதிடுது. அதாங்க நம்ம பசங்க வந்த வண்டி. நம்மளும் ராஜாராணி படம் ஆர்யா மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அவள் கையில் அந்த பணத்தை வச்சுட்டு கண்ணு எடுத்து சுடுறான். சத்தம் கேட்டு போலீஸும் அங்கே வந்து சேர்றாங்க. கண்ணை கீழே போடுன்னு சொல்ல இவனும் கீழே போட்டுட்டு கையை பின்னாடி கட்டி கீழே படுத்துடுறான். இந்த போலீஸ் தான் ஸ்டார்டிங் சீனில் வந்த போலீஸுங்க. பாய் ஃப்ரெண்டையும் அரெஸ்ட் பண்ணி காரில் உட்கார வச்சுட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாரு போலீஸ். அப்போ பக்கத்தில் இருக்கிற எடியோட பெல்லை நோட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறா அப்படின்னு கேட்குறாரு போலீஸு. ஏரியா பசங்க தாறுமாறாக வண்டியை ஓட்டிகிட்டு வந்து மோதிட்டானுங்க அப்படின்னு பாய் ஃப்ரெண்டு சொல்ல, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் உன்ன மாதிரி ஒரு ஆள் கடையில் கொள்ளையடிச்சதா ரிப்போர்ட் வந்துச்சு, நீ தான் கன்ஃபார்ம் ஆகுது, அப்புறம் அந்த பெல்லு யாரோடது அப்படின்னு கேட்க இவனும் சைலண்ட் ஆயிடுறான். ஆம்புலன்ஸ் அங்கே வந்துட்டு பெல்லு எடுத்து பாக்ஸில் போட்டுட்டு பாடியை ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் உள்ள அந்த லேடி இருக்கிறா, அவளை கூப்பிட்டு உள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ண ஆளை பிடிச்சி வச்சிருக்கிறோம், அந்த அடையாளம் காட்டுங்கன்னு போலீஸ் சொல்ல இவ்வளோ நோ சொல்கிறான். அப்போ நீயும் உடந்தியான்னு அவளுக்கும் விளங்க மாட்டுறாரு போலீஸு. 10 நிமிஷத்தில் மாட்டிக்கவாடா இது எல்லாம்னு பார்க்குறா லேடி. நம்ம போலீஸும் வயர்லெஸ்ல கொள்ளையடிச்சவனும் பிடிச்சிட்டோம், இங்கே ஹிட் அண்ட் ரன் நடந்திருக்கு, ஆளுங்க ஏரியா பசங்க ப்ளூ வேனில் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு போலீஸு. அப்போது பிரிட்ஜு கீழே மானு கிராஸ் ஆனதுனால ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததாக ரிப்போர்ட் வந்திருக்கு, அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்கன்னு சொல்ல இவரும் அங்கே கிளம்பி வராரு. இப்படி தான் ஸ்டார்டிங் சீனில் போலீஸ் அங்கே வந்து சேர்ந்துருக்காரு. கட் பண்ணால் செரி எப்படி கடப்பக்கம் வந்தான்னு காட்டுறாங்க. வீட்டில் மார்க்கமான பொசிஷனில் படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க டைம் 10:54 ஆகுது. ஸ்டீஃபன் அப்படிங்கிறவனுக்கு கால் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க
அந்த ரெண்டு பேர்கிட்ட காசு உசாராச்சான்னு கேக்குறான் ஸ்டீஃபன். கேட்டிருக்கேன், கன்சீவ் ஆனது யாராலன்னு தெரியல, அதான் ரெண்டு பேர்கிட்டயும் அபார்ஷன் சொல்லி காசு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன், நாளைக்கு காசு வந்துடும் அப்படின்னு சரி சொல்ல, அதுல ஒருத்தன் அங்க வந்து ஹார்ன் அடிக்கிறான். இவளும் நாம வளைச்சு போட்ட ரெண்டு பேர்ல ஒருத்தன் வந்துட்டான், அப்புறமா கால் பண்றான் அப்படின்னு வெளியே கிளம்புறா. அங்க அவளோட அப்பா, அந்த புரிக்கு பையன் ஆரன் கூட வெளியே போறியா, வெளியே அவன் தானே வந்திருக்கான் அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை அவனை பார்க்கறதே நிப்பாட்டேன், இது வேற ஃப்ரெண்டு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேங்கிறா செரி. இங்க பாரு செரி, அந்த ஆரன் பையன் நல்லவன் இல்லை, இன்னொரு முறை அவனை பார்த்தா போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிறாரு டேடி. இவ்வளோ வெளியே வந்து காசை ஏற்பாடு பண்ணிட்டியான்னு கேட்க, கொண்டு வந்திருக்கான் வா அப்படியே ஒரு ரவுண்டு போலாமான்னு ஆரன் கூப்பிடுறான். எனக்கு இப்போ ஜாலியாக இருக்கணும் போல தோணுது, உன் காரில் வேணாம், சின்ன இடமா இருக்கு, எங்கள் வீட்டில் வேற எங்கள் அப்பா இருக்காரு, ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓடி வர்றான். நம்மளும் காஜி எடுத்து பின்னாடியே ஓடி வர்றான். அப்படியே அந்த காதல் ஜோடி புண்ணிய காரியம் பண்ண கல்லறை பக்கம் வர்றாங்க. நம்மளும் பேச்செல்லாம் வேணாம்னு செய்கையை ஸ்டார்ட் பண்ணுறாப்ல, அவன் அப்படியே ஒரு கல்லறை பாறை கீழே படுக்க வச்சு முதல்ல காசு அப்புறம் தான் எல்லாம் அப்படின்னு பர்ஸ் எடுத்து பார்க்குறா. பையன் காசுக்கு பதிலாக செக்கு வச்சுக்கிட்டு இருந்துருக்கிறான், பவுன்ஸ் ஆகாத வரையில் நல்லது அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறா. காண்டம் எங்கடா அப்படின்னு செரி கேட்க, திடீர்னு நீ பண்ண கூப்பிடுவோன்னு எனக்கு எப்படி தெரியும், கொண்டு வரல, இப்போ அது எதுக்கு, நீ தான் ஆல்ரெடி கன்சீவ் ஆகிட்டியே, இந்த ஒரு முறை மட்டும் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணலாம்னு சொல்கிறான் ஆரன். சரி நீ இவ்வளோ விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ண விளைச்சல் அதிகமாகுது. அந்த நேரத்தில் இவங்க இருந்த கல்லரை ஆட ஆரம்பிக்குது. ஏற்கனவே அந்த சிலையோட தலை கிராக் விட்டுருக்கு. இவ்வளோ ஸ்பீடப் பண்ண கிராக் பெருசாகி இவன் தலை மேலே விழுந்துடுது. நம்ம செரியோ ஆனந்தத்தில் தான் கத்துறான்னு சுகானுபவத்தை அனுபவிக்க, மேலே இருந்த தலை இவன் தலை மேலே இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிறான். அப்படியே கிட்ட வந்து உயிர் இருக்கான்னு செக் பண்ண, இவ்வளோ பெரிய கல் விழுந்துருக்கு எங்கே போச்சிருப்பான்னு இவளோட இன்னொரு செட்டப் அந்த பாய் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவை பார்க்குறான். அவன் ஸ்னோ பவுலிங் பண்ணுறவன், அவன் கிட்ட இருக்கிற ஸ்னோ பவுலிங் பாலை பார்த்து பிளானை போடுறான். அங்கிருந்த செல்போன் எடுத்து ஸ்டீஃபனுக்கு கால் பண்ணி, நானும் ஆரனும் வெளியே சுற்றினதை அந்த இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டான், பெரிய பிரச்சனை ஆகும் போல அப்படின்னு செரி சொல்ல, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாவ போகிறானுங்க, நீ எஸ் ஆயிடுன்னு சொல்கிறான் ஸ்டீஃபன். இவளும் அங்கிருந்து ஓடி வந்து அவளோட வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறா. எங்க அந்த பொறுக்கி அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அவன் போயிட்டா அப்படிங்கிறா செரி. என்ன பண்ற நீ, கையில என்ன பிளட்னு கேட்க, ஒன்னும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு அவளோட ரூமுக்குள்ள போயிடறா. இவங்க அப்பனும் என்ன ஆச்சோன்னு ஏதாச்சோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே விசாரிக்க, என்னோட கார் கீஸை பார்த்தீங்களா, என்னோடது தொலைஞ்சு போச்சு, சரி உங்க காரோட கீஸ் கொடுங்க, அர்ஜென்ட்டா வெளியே போகணும்னு கேட்கறா செரி. இவரும் பெத்த பாசத்துல கீயை கொடுக்குறாரு. பிரச்சனைனா சொல்லு அப்படிங்க, ஐம் ஓகேன்னு கிளம்பிடுறா சரி. அப்படியே வெளியே வர காரு ஒரு சிக்னலில் நின்றுடுது. ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ண அங்கே நம்ம பசங்க குரூப்பும் வந்து சேர்றாங்க. என்ன செல்லம் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கிண்டல் பண்ண, வண்டிகாரன் சும்மா இருடா, அவன் என் வீட்டில் தோட்ட வேலை பார்க்குற டஃபியோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிறான். இப்போ அவன் எங்கே அப்படின்னு கேட்க, இப்போ தான் கடையில் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்க, இவ்வளோ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறா. அப்படியே அவனுக்கு சொன்ன கடை பக்கம் வந்து சேர்றா. கைக்கு கிளவுஸ் போட்டுக்கிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டோட காரில் அந்த பால் இருக்கான்னு செக் பண்ணுறா. காரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண லாக் ஆகிருக்கு. எப்படியாச்சும் அந்த பாலை எடுத்து இவன் அந்த கொலை கேஸில் மாட்டி விட்டுடலாம்னு பிளான் பண்ணி உள்ளே வரா. இப்படி தான் செரி அந்த கடைக்கு வந்து சேர்றா. ரெண்டு பேரும் கொரோனா பீர் பக்கம் வந்து நிற்க, காசு ஏற்பாடு பண்ணியான்னு கேட்குறா செரி. இல்லை நாளைக்கு நைட்டுக்குள்ளே சேர்த்துட முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, பரவாயில்ல விடுன்னு சொல்லி அவனோட கார் கீஸ் எங்கே இருக்குன்னு செக் பண்ணுறா செரி. என்ன திடீர்னு கேட்க, உன் நினைப்பு வந்துச்சு அதான் அப்படின்னு விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ண நம்ம லேடி கன் எடுத்து சுடுறா. நம்மளும் வெளியே வந்து கன்னை வாங்கிட்டு இவளை கிளம்ப சொல்ல, வெளியே ஒரே குளிராக இருக்குது, உன்னோட ஜாக்கெட் கொடுன்னு கேட்குறா செரி. இவனும் கயட்டி கொடுத்துட்றான். ஒரு கிச்சாக் கொடுத்துட்டு க்ளோஸை மாட்டிக்கிட்டு காரை ஓப்பன் பண்ணி பாலை எடுத்துக்கிறான். அப்படி தான் அந்த கீஸும் அங்கே வச்சுட்டு போயிட்டுருக்கிறான். கார் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகாமல் மக்கர் பண்ண அந்த பாய் ஃப்ரெண்டோட கார் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண காரு ஸ்டார்ட் ஆகிடுது. அப்படியே கிளம்பும்போது அவன் அந்த லேடியை ஷூட் பண்ணுறதை பார்க்குறா. உடனே 911 இவ கால் பண்ணி, இந்த மாதிரி கடையில் ஒருத்தன் துப்பாக்கி காட்டி கொள்ளையடிக்கிறத பார்த்தேன் அப்படின்னு அவனோட அடையாளங்களை சொல்கிறா சரி. அப்படி வரும்போது தான் அவங்க அப்பா அந்த பிணத்தை தூக்கி போட்டுக்கிட்டு போகிறத பார்க்குறா. சந்தேகப்பட்டு கல்லற பக்கம் வந்து பார்க்க அந்த பிணத்தை காணோம். அந்த பாலை அங்கேயே போட்டுட்டு பயத்தில் ஓடி வந்துடுறா சரி. வந்து காரை ஸ்டார்ட் பண்ண காரு மறுபடியும் மக்கர் பண்ணுது. அவ்வளோதான் போச்சு அப்படின்னு அழுதுகிட்டே ஸ்டீஃபனுக்கு கால் பண்ணி, நீ நாளைக்கெல்லாம் வந்து என்னை பிக்கப் பண்ண வேணாம், இப்போவே வந்து பிக்கப் பண்ணுன்னு சொல்ல அந்த ஸ்டீஃபனை காட்டுறாங்க. அவன் வேற யாரும் இல்லைங்க, ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தனை காட்டினாங்கல்ல அவன் தாங்க. இவகிட்ட தான் அப்போ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்துருக்கிறான். ரெண்டு பேர்கிட்டையும் காசு உசார் பண்ணிட்டியான்னு கேட்க, ஆரன் கிட்ட இருந்து செக்கு வாங்கிட்டேன் அப்படிங்க, அப்போ இன்னொருத்தன் அப்படின்னு கேட்குறான் ஸ்டீஃபன். இவ்வளோ அழுவ, இன்னொருத்தனுக்கு நீ ப்ரெக்னென்ட் இல்லை, அவனை ஏமாத்தன அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை அவன் என்னை முழுசாக நம்புறான், ஆனால் இங்கே வேறு பிரச்சனை ஆகிடுச்சு, இப்போ நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறா சரி. நான் வந்துக்கிட்டே இருக்கேன், எங்கே வந்து பிக்கப் பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு ஸ்டீஃபன் கேட்க, நான் வெளியே இருக்கிறேன். ஆமாம் குச்சி இருக்கிறியா அப்படின்னு கேட்குறா சரி லைட்டாக அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அந்த பாய் ஃப்ரெண்டு இவளை கூப்பிடுற சீன்னு நடக்குது. அவன் கையில் காசை பார்த்ததும் இவளும் ஸ்டீஃபன் கிட்ட மீதி காசும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வர்றா.
அங்கே நம்ம ஸ்டீஃபனும் பிரிட்ஜை கிராஸ் பண்ண, இவளும் ரோடு கிராஸ் பண்ண, நம்ம எட்டியும் ஒன்று கடிச்சிக்கிட்டே வண்டியில் வர்ற, இவங்க அப்பனும் அந்த பிணத்தை எடுத்து பிரிட்ஜு மேலேருந்து கீழே தள்ளிவிட பார்க்க, அந்த எல்லா சீனும் ஒரே டைமிங்கில் நடக்குது. அதுதான் 11:14. ஒரு 10 நிமிஷத்தில் அடுத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தான் டைரக்டர் செம்ம ஸ்க்ரீன் பிளேயில் பாடமாக காமிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல சுவாரஸ்யமான அதர் லாங்குவேஜ் மூவிஸ் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் பற்றி தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஸ்டோரி பிளக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.